ஓகே, ஃபைனலாக ஃபைனல் இயர் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன வேலை தானே, வாங்க வேலையை பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஜுகேஷன் கண்டென்ட் வந்து வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த கண்டென்ட் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணுது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா வேலை வாய்ப்புகள், இதை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆசை நான் ஷேர் பண்ண போகிறேன். தென் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பரவிக்கிட்டு இருக்கு, அதாவது லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டில் சேஃபாக இருங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் தெருக்கு ஒரு இன்ஜினியர் இல்லாமல் தெருக்கு 10 இன்ஜினியருக்கு மேலே இருக்காங்க. எல்லாருமே இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, அதனால வேலை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா, இன்ஜினியர் படித்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேலை இருக்குது. அது ஏன் வந்து வேலை இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் இன்ஜினியர்ஸால் வேலை வாங்க முடியல அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்கிறேன். தென் இந்த வீடியோவில் எப்படி வேலை வாங்குறது, ரெசியூம் எந்த மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, லேட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இந்த வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட், அவங்க அதாவது உங்கள் லைஃப் ரிலேட்டட், கொஞ்சம் பெருசாக இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிடிச்சிருக்கப்புறம் பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க, அதை நான் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் பாலசரவணன், வணக்கம், வெல்கம் டு வாட்ச் திஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது, அதாவது ஒன்று வந்து ஆன் கேம்பஸ், இன்னொன்று ஆஃப் கேம்பஸ். இந்த ஆன் கேம்பஸ் அப்படின்னா நம்ம காலேஜுக்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா நம்ம வெளியே வந்து நம்மளாக ஒர்க்கை வந்து தேடி போகிறது. இது பேர் தான் ஆஃப் கேம்பஸ் அண்ட் ஆன் கேம்பஸ். ஃபஸ்ட் ஆன் கேம்பஸ் என்னென்னு பார்த்தா, ஆன் கேம்பஸில் வந்து எல்லா காலேஜஸ்க்குமே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த கம்பெனிஸ்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களும் வந்து நம்ம காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இதை அவங்களுக்கு தான் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தான் அதிகமாக வேலை பார்ப்பாங்க, அதுச்சு அவங்க டீமும் ரொம்ப அதிகமாக வேலை பார்ப்பாங்க. இதுக்காக நான் இந்த பிளேஸ்மெண்ட் டீமை வந்து நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா, அவர் இல்லை அப்படின்னா எங்கள் காலேஜில் இருக்க யாராலையும் பிளேஸ் ஆக முடியாது. ஆல்சோ எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அவங்க இல்லை அப்படின்னாலும் எங்களால் பிளேஸ் ஆகிருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டு பிளேஸ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கும் பிளேஸ்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கும் நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். ஆன் கேம்பஸ் ஈஸியா, ஆஃப் கேம்பஸ் ஈஸியா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் கேம்பஸ் கொஞ்சம் ஈஸி தான். ஏன் அப்படின்னா ட்ரைனிங்ஸ் எல்லாம் அவங்க காலேஜே கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ண வேண்டியது அவங்க வேலை. ஆஃப் கேம்பஸ் அப்புறம் நம்மளே அப்ளை பண்ணி எல்லா ப்ரொசீஜர்ஸும் நம்மளே பார்க்கணும், அது கொஞ்சம் தலைவலியான வேலை. ஈவன் ஆஃப் கேம்பஸ் நான் நிறையா கம்பெனிஸ்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கும் இந்த நிறையா தலைவலியெல்லாம் வந்திருக்கு. அது சில கம்பெனிஸ் வந்து ஒரிஜினல் கம்பெனி இல்லை ஃபேக் கம்பெனி அப்படின்னு தெரியாது, ஏமாத்துகிற கம்பெனி ஆல்சோ நிறைய பேர் வருவாங்க. அதுக்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் ஆன் கேம்பஸ் வந்து பார்க்க முடியாது, ஆஃப் கேம்பஸில் நம்ம நிறைய பார்க்கலாம். அதாவது இவ்வளோ வந்து பே பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை ஜாப்க்கு எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆன் கேம்பஸில் வந்து சில கம்பெனிஸ் வராங்க, பட் அதை வெரிஃபை பண்ண கம்பெனிஸ். ஆன் கேம்பஸில் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இருக்காங்க, பட் ஒரு சில கம்பெனி ஸ்கேம் பண்ணுறவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போது நம்ம இந்த ஆஃப் கேம்பஸை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் கேம்பஸ் அப்போனா நம்ம வெளியே போய் பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போய் இந்த கம்பெனியில் வேலை தேட முடியாது. ஸோ இப்போ எல்லாமே என்ன அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்திருக்கு. ஆன்லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின், நவுக்கரி, கிளாஸ் டோர், பிரஸ்வேர்ல்டு.com, shine.com, அப்புறம் மெயினாக ஃபேஸ்புக் கேரியர்ஸ். எத்தனை பேருக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் கேரியர்ஸ் தெரியும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டேன், ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக் கேரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்லேயே இருக்குது. நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் யாரும் இதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. இதில் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோர்மா ஜாப்ஸ், அதாவது கூகுள் ஜாப்ஸ். கூகுள் வந்து ஒர்க் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கோர்மா ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ எனக்கு இதுதான் வேலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஃப் கேம்பஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம ரெசியூம்ஸை வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆல்சோ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே. நம்ம ரெசியூம் வந்து என்ன மாதிரியான ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் ஜாப்ஸ் கிடைச்சா கூட நம்ம பசங்க வந்து ஆப்டிடியூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆப்டிடியூட் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ்லேருந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை வெளியே ஏதாச்சும் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், இல்லை பைஜூஸ் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆஃப் கேம்பஸ் அண்ட் ஆன் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இதை மட்டும் அவங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். ஏன் பண்ணால் இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதவங்க, பிகாஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி வந்து எக்கச்சக்கமானதில் போகும், இந்த நார்த் சவுத் ஈஸ்ட் சைடில் போகும். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி. நான் வச்சு லேர்ன் பண்ணியிருக்கேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தம் ஆப்டிடியூட் பிடிக்காது. அது ஆப்டிடியூட் ரசித்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் ஆப்டிடியூட் ட்ரெஸ் புகுந்து விளையாடுவாங்க.
அவங்க அந்த ஆப்பிள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் நானும் ஒரு கட்டத்தில் தான் சால்வ் பண்ணியிருந்தான். சரி, இப்போது ஏன் பிளேஸ் ஆகலை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏன் பிளேஸ் ஆக மாட்டேங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆப்டிடியூட்டில் வீக்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பிளேஸ் ஆக முடியாது. செகண்ட் வந்து ரெசியூம். அது ரெசியூம் வந்து நீங்கள் ஆஃப்லைன் கேம்பஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஆன்லைன் கேம்பஸாக அதாவது ஆன் கேம்பஸாக இருக்கட்டும் சரி, ஆஃப் கேம்பஸாக இருக்கட்டும் சரி, ஆன் கேம்பஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ரெசியூம்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. அதாவது ஒவ்வொரு கிளாஸுக்கும் பிஆர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க யாருன்னா பிளேஸ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அதாவது எங்கள் காலேஜுக்கு மட்டும் கிடையாது, அதர் காலேஜில் வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டட் ஃபேக்கல்டிஸ் வந்து ரெசியூம் வாங்கி அந்த கம்பெனிக்கு பிஓ வந்து அனுப்பிச்சிருவாங்க. இதாக நடக்கும். இதே இது நம்ம ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா நம்ம ரெசியூம் வந்து எந்த டேட்டா பேஸில் இருக்கோ அது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சர்ச் இன்ஜின் டைப்பில் கன்வெர்ட் ஆகிருக்கும். கம்பெனிக்கார எதை சர்ச் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெசியூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டே வரும். இது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்ளிகண்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்னு அர்த்தம். ஏஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த அப்ளிகண்ட் சர்ச் இன்ஜினுக்கு வந்து நம்ம ரெசியூம் எப்படி டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ வேணுமா அப்படிங்கிறதே சொல்லுங்கள். பிகாஸ் இந்த அப்ளிகேட் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஆன் கேம்பஸ்க்கும் சரி ஆஃப் கேம்பஸ்க்கும் சரி இது ஒரு பெரிய ரோல் வந்து இது ப்ளே பண்ணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த கம்பெனிக்காரை வந்து வேலைக்கு எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேட் சர்ச் இன்ஜின் வந்து நம்ம டியூன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து நான் ஒரே ஒரு கிளாஸ் வந்து நான் ஐஐடி வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அவர் பண்ண அதே ப்ராசஸ் நான் பண்ணியிருந்தேன். பட் அது கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் வீடியோவில் போடுறேன். இல்லை அப்படின்னா அது வேணாம். பிகாஸ் அந்த வீடியோ பண்ணி எந்த ஒரு யூஸ் இல்லாமல் போகிறதுக்கு ஜஸ்ட் பண்ணாமலே இருக்கலாம். தென் இந்த வீடியோஸை நான் வியூஸ்க்காக பண்ணுறது கிடையாது. ஆல்சோ இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஆன் கேம்பஸ்க்கு வரணும். அதாவது ஆஃப் கேம்பஸ் வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஆஃப் கேம்பஸும் சரி ஆன் கேம்பஸும் சரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் ஒரு சில கம்பெனிஸ் பொறுத்த இங்கே ரவுண்ட் ஹவுஸாக மாறும். அடுத்தது வந்து அந்த குவான்டிடேட்டிவ் அது ஏதோ சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக போன ஞாபகம் இல்லை. பிகாஸ் நான் அந்த பிளேஸ்மெண்ட் சைடில் தான் கொஞ்சம் வந்துட்டேன். அதுக்கப்புறமாட்டி வந்து இது இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு தெரியல நான் கற்றுக்க வரேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை ஜாப்க்கு எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓகே பையன் வந்து கற்றுக்கிட்டு வரேன்னு சொல்கிறான், அந்த ரெஸ்பான்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா இது நான் ரெண்டு மூணு கம்பெனிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் பாட்டு எட்டு தப்பாக அது சொல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள். அதாவது உங்களோட ஹானஸ்ட் ஆன்சரை மட்டும் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு இந்த அப்ளிகண்ட் சர்ச் இன்ஜின் இதை எப்படி டியூன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுவும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் சேஃபாக இருங்க. இன்ஜினியரிங் படித்த எல்லாத்துக்குமே வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட்டு அந்த வேலையை நம்ம தான் தேடி போகணும். தென் மெயினாக இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கண்டிப்பாக இருக்குது. எத்தனை அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் எத்தனையோ லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து வெளியே வர்றாங்க. வர எல்லாத்துக்குமே வேலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் கூட வேணுன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது இருக்கட்டும், பட் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து வெளியே வர எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட கான்செப்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆகிடலாம். என்னோடய பிளேஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். பட்டு என்ன தான் நான் பிளேஸ்மெண்ட்டில் வந்து நான் வெளியே வந்துட்டாலும் கூட அந்த ஒரு சில இது இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அந்த என்ன ப்ரொசீஜர்ஸ்னால் அந்த அப்ளிகேன் சர்ச் நான் ஆன் கேம்பஸ்க்கு சொல்ல ஆஃப் கேம்பஸ்க்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 100% இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். ஏன்னா அது மாதிரி நான் பண்ண போய் எனக்கு ரெண்டு கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க, பட் நான் போகல. ஏன் அப்படின்னா நான் அங்கே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் என்னோடய ஃபுல் டைம் ஜாபாக இருக்கும். ஸோ வந்து நான் அந்த கம்பெனிஸ் வந்து போகலை. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இதான் நான் வீடியோ முடிச்சிருக்கேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.